கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட தார் சாலைகளை சிறுவர்கள் கையோடு எடுத்து காட்டுவது திராணியற்ற திமுகவின் லட்சணத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டியுள்ளது. விருத்தாச்சலத்தை அடுத்த புதுக்குறைப்பேட்டை கிராமத்தில் சுமார் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு குண்டும் குழியுமாக இருக்கும் சாலை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து 15 லட்சம் மதிப்பீட்டில் சாலை போடும் பணி நடைபெற்றது. கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனிலேயே குறியாக இருக்கும் திமுக இதை மட்டும் ஒழுங்காக போட்டு விடுவார்களா என்பது போல் சாலை போடும் பணியில் பெரும் ஊழல் செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தரமற்ற சாலையை சிறுவர்கள் கையால் பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு மோசமாக உள்ளது. எந்த திட்டத்தையும் எடுத்தாலும் தங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் செய்ய மாட்டோம் என்பது போல் இருக்கிறது விடியா திமுகவின் மக்கள் விரோத போக்கு என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 25 கல்லூரி வாகனம் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? பேருந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த சாலையை வந்து தரமாக அமைச்சு தரணும். எங்களை தரமாக இல்லை, எங்களுக்கு தரமாக உங்கள் மூலியமாக கேட்டுக்கிறோம்.